இன்னைக்கு வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, நம்ம மோர் குழம்பு தான் பார்க்க போறோம். மோர் குழம்பு மோர் குழம்பு மோர் குழம்புன்னு எல்லாருமே மோர் குழம்பு கேட்டிருக்கீங்க. அதுவும் எப்படின்னா, மோர் குழம்பு 10 மினிட்ஸ்ல எப்படி வைக்கிறதுன்றதை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். நான் நம்ம ப்ராப்பரா மோர் குழம்பு பருப்பு பச்சரிசி இதெல்லாம் அரைச்சு ஊத்தி வைக்கிறது ஒரு பக்குவம். இந்த மோர் குழம்புன்றது வேற. ஏன்னா நம்ம தாளிச்சு கூட்டி தயிர் சாப்பிட்டாலும் இந்த அளவுக்கு டேஸ்ட் கிடைக்காது. அதாவது வெண்டைக்காய் போடுறதுனால அந்த ஒரு டேஸ்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மோர் குழம்புக்கு எவ்வளோ தயிர் வேணுமோ அதை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி வந்து கட்டி கட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி பக்குவத்தில் கலந்து வச்சுக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இது வந்து சிம்பிளாக செய்கிற மோர் குழம்பு. இது சால்ட்டு போட்டுக்கலாம், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. காய்கறி எதுவும் போட போறியா? ஆ, வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் ஆனவுடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. இது என்ன ஒரு 100 கிராம் இருக்கும். மோர் குழம்புக்கு தேவையான ஐட்டங்கள் இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய். இது வந்து நான் சிம்பிளாக செய்கிற மோர் குழம்பு. பருப்பு போட்டு செய்கிறது, பச்சரிசிலாம் அரைச்சி ஊற்றி செய்கிறதும் செய்வேன், இதுவும் செய்வேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் இஞ்சி. ரொம்ப நாளாக ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த மோர் குழம்பை. ரொம்ப ஈஸி தான். சில டைம் வந்து நான் வந்து பருப்பு போட்டு செய்கிறதும் செய்வேன். இது வந்து அடிக்கடி செய்கிற மோர் குழம்பு. இது அதெல்லாம் கொஞ்சம் யாராவது என்ன சொல்கிறது, கெஸ்ட்டுங்க யாராவது வந்தாங்கன்னா அந்த குழம்பு வைப்பேன் நான். ஏன்னா அப்போ கொஞ்சம் நிறைய வைக்க வேண்டியதாக இருக்கும்ல. இதுனா நம்ம கம்மியாக நம்ம வீட்டுக்கு மட்டும் செஞ்சுக்கலாம். இந்த ஆங்கிளில் வெட்டிக்கோங்க பச்சை மிளகாய். ஏன்னா ரவுண்ட் ரவுண்டாக உருண்டை உருண்டையாக வெட்டுறதை விட இப்படி வெட்டினா கொஞ்சம் சாப்பிடும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இது ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய பர்த்டேக்கு வந்து அவ்வளோ பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு இது விஷ் பண்ணது. எப்படியும் ஒரு 2500 கிட்ட கமெண்ட் வந்திருக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு நேற்றுக்கு கொஞ்சம் பிரியாணி அது இதுன்னு செஞ்சதுனால மீன் குழம்பு மீந்துருச்சு. இது மீன் குழப்பா நேற்று வச்சது. அதை கொஞ்சம் சுட பண்ணிகிட்ருக்கேன் இட்லிக்கு சாப்பிட்றதுக்கு. இப்போ லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன செய்கிறேன்? முருங்கைக்கீரை செஞ்சாச்சு. முருங்கைக்கீரை அவரக்காய் பொரியல் ரெடி பண்ணிட்டேன், ரெடி பண்ணி வச்சாச்சு. சாப்பாடு கூட ரெடி பண்ணுங்க. அவரக்காய் பொரியல், சுட சுட சோறு, முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, முருங்கைக்கீரை தொக்கு, பருப்பு போட்டு, துவரம் பருப்பு போட்டு வைக்கிறது இது. சூப்பர். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் உளுந்த பருப்பு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. இது பொரிஞ்ச உடனே இஞ்சி பச்சை மிளகாயும் போட்டுக்கோங்க. எதுவுமே வந்து கருகிடக்கூடாது, அந்த ஃப்ளேவர் வந்து அப்படியே இருக்கணும். இப்போ வந்து காஞ்ச மிளகாயும் கொத்தமல்லி கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. இந்த வதங்கிறதுக்கு அப்புறம் அப்படிலாம் போடக்கூடாது. எல்லாமே அந்த ஃப்ளேவரோடு போட்டால் தான் அந்த டேஸ்ட் வரும். அதுக்கப்புறம் இந்த வெண்டைக்காய் வதக்கி எண்ணெயில் வதக்கின வெண்டைக்காவை போட்டுக்கலாம். இது மண்டேன்றதுனால சிம்பிளான சாப்பாடு. நம்ம வந்து ஆல்ரெடி இதில் மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு கலக்கி வச்சிட்டோம். இதை எடுத்து அப்படியே ஊற்றிடலாம். அவ்வளோதான் மோர் குழம்பு. இதை தான் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்தீங்க. கொஞ்சமாக தண்ணி கலக்கி கூட ஊற்றிக்கணும். உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கம்மியாக இருந்தால் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம், ஆனால் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. தண்ணி வச்சுக்கலாம்ல, தண்ணி ஊற்றுனா தண்ணியாக டேஸ்ட் மாதிரி முடிஞ்சது. அவ்வளோதான், கொதிக்கலாம் கூடாது. ஆஹா, கொதிக்கலாம் கூடாது. அவ்வளோதான், லஞ்ச் பாக்ஸ் கட்டிட வேண்டியதான். லஞ்ச் பாக்ஸ் ரெடி. இன்றைக்கி வந்து இந்த மோர் குழம்பு வந்து நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தீங்க. அந்த மோர் குழம்பு ரெசிபி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன ரெசிபி, முட்டை குழம்பு கேட்டிருக்கீங்க. அந்த முட்டை குழம்பு ரெசிபி நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டீங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.